அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு நம்ம நேயர்களை பதிவு பண்ணுறேன். என்னென்னு பார்த்தினாக்கா, அதை குறைந்த விலையில் ஆடுகள் நம்மகிட்ட விற்பனைக்குள்ளது. எதனால் விற்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, எங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரியில்லை, நமக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது. இன்னொரு பிரச்சனை பார்த்தினா, நம்ம ஒரு அடுத்த தொழிலில் செய்யும்போது இதில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சிரமப்பட்டு நிறையா சமாளிச்சுலாம் வந்தாச்சு, இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் குறைவான ரேட்டில் ஆடு கிடச்சிது. கொஞ்சம் இதே இல்லாமல் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆடுகள் விற்றலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஆடு எத்தனைன்னு பார்த்தா, மொத்தம் 31 உருப்படி கணக்கில் கொடுக்குறோம். 31 உருப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 9 ஆடு நல்லா சினையான ஆடுகள் தான், 9 ஆடு சின ஆடு. இதில் வந்து பார்த்தா 3 ஆடு சீக்கிரமாக குட்டி போட்டுருங்க. இந்த 3 ஆடுமே விரைவில் குட்டி போட்டுரும். இந்த பெரிய ஆடு ஒன்று, அந்த சிவப்பாடு, இந்த பொரிய ஆடு, இந்த சாம்பல் நிற ஆடு, இந்த 3 ஆடும் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்குள்ளே, அதிகபட்சமாக 1 மாதத்துக்குள்ளே குட்டி போட்டோம். பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் சினை, 3 மாத சினை இப்படிலாம் இருக்குது. இப்போ மழை காலங்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக தான் சமாளிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம வந்து இந்த பண்ணையில் தான் நம்ம ஆடுகளை அடைச்சி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பண்ணை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே அமைஞ்சிருன்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறேன். நம்ம பண்ணை அமைஞ்சிட்டு பார்த்தோன்னா, அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், கருப்பிலாக்கடலை அஞ்சல், கள்ளக்குடி கிராமத்தில் அமைச்சிருக்கிறோம் பண்ணை. இந்த பண்ணையில் தான் இந்த ஆடுகள் புறா நிற்கிது. என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 95 85 0 66 258. இந்த நம்பரை தொடர்பு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் எப்படி வரும்னு சொல்லி சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் இருக்கக்கூடிய ஆடில் வந்து 8 கிடா குட்டி இருக்குது. இந்த 8 கிடா குட்டி வளர்த்திங்கன்னா போதும், நீங்கள் ஓரளவுக்கு அமௌண்ட்டை தேர்த்திடலாம். இன்னும் ஒரு 2-3 மாதம் வளர்த்திங்கன்னா அந்த கிடா குட்டிலாம் மினிமம் ஒரு 8-10 வரைக்கும் ஒவ்வொரு கிடா குட்டியும் போகும். அப்படி ஒவ்வொரு கிடா குட்டியும் போகுதுனாக்கா அதிலே நீங்கள் ஒரு அமௌண்ட் பார்த்துலாம். ஒரு மிஞ்சமான 2 மாதம் வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கணும். பாதுகாத்தீங்கன்னாக்கா நல்ல அமௌண்ட் கிடா குட்டியிலே பார்த்துலாம். இன்னும் இப்போ இந்த மொத்தம் இந்த 9 உருப்படி சினையாக இருக்கணும் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி 3 உருப்படி தான், பாக்கி 6 உருப்படி வந்து இன்னும் 2 மாதம் இல்லை 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள அதிகபட்சமாக கொண்டு குட்டி போட்டுரும். ஆனால் கிடா ஓடிச்சு, பாக்கி இருக்க 2-3 ஆடுகளும் கிடா போட்டு ஓடிடுச்சு. இல்லை குறா குட்டியும் ஒரு 5 குறா குட்டி நிற்கிது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா உங்கள்கிட்ட தீவனம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வளர்ப்புக்கே வச்சுக்கலாம். இல்லைன்ட்டு தீவனம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யாராவது சில்லற வியாபாரி கேட்டாலோ அல்லது கறிக்கடை கேட்டாலோ கொடுக்கணா கொடுத்துடலாம். அதான் இப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆடு வாங்கினா கண்டிப்பாக உங்கள் நஷ்டத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தாக்க, அதாவது 31 ஆடுங்கிறப்ப ரேட்டு ரொம்ப குறைவு தான். இந்த மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய ரேட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த ரேட்டு குறைவான ரேட்டில் கண்டிப்பாக வாங்க முடியாது. இந்த 31 ஆடும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாங்கள் வந்து 230 ரேட் சொல்கிறோம். இந்த 230 ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரில் கண்டிப்பாக வாங்க. நேரில் வந்து ரேட் சொல்லும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து தருவோம். இந்த ரேட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொன்னால் மட்டுமே நேரில் வாங்க. ஃபோன் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதையும் நான் சொல்லிவிடுறேன். இந்த வந்து இந்த கிடா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் இன்னும் பல்லே முளைக்கல, மேட்டிங்காக நாங்கள் பயன்படுத்துறது அந்த கிடா வச்சுருந்தோம். எல்லா கிடா எல்லா ஆடுகளும் மேட் ஆகிடுச்சிங்கிறதால இந்த கிடாயும் கொடுத்தலான் இருக்கோம். இந்த கிடா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே நல்ல ரேட்டுக்கு போங்க. இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 17 ரூபா போகும், மினிமம் 15-17 போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் அனுசரித்து தான் ரேட் சொல்கிறோம். மினிமம் நீங்கள் 15 ரூபா கணக்கு வச்சாலே என் ரேட் எங்கேயோ போயிடுதுங்க. இதே மாதிரி ஒரு பெரிய ஆடு ஒன்று இருக்குது, இந்த ஆடும் 15 ரூபா ஏற்கனவே கேட்ட ஆடு தாங்க. இந்த ஆடு 15 ரூபா ஏற்கனவே கேட்ட ஆடு தான், நம்ம அப்போ வந்து கொடுக்கல. இந்த ஆடு அந்த இப்போ கொடியாடு நிற்கிறது, அந்த கொடியாடும் பார்த்தீங்கன்னா அந்த கொடியாடு ஏற்கனவே 12 ரூபாய்க்கு கேட்டாங்க. நம்ம அப்போலாம் கொடுக்க விருப்பம்லாம் இல்லை கொடுக்கல. இதுவும் 11 ரூபாய்க்கு கேட்ட ஆடு தாங்க, நம்ம ஆனால் கொடுக்கல அப்போலாம். இப்போ வந்து ஆடுகளை கொஞ்சம் குறைச்சிடலாங்க, அதெல்லாம் நம்ம ஆட்டை கொடுத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம அதாவது ஒரு கிடா, இந்த கிடா குட்டிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்ப்பு பண்ணைக்கு கிடா தேவைப்படுறவங்க இந்த ஆட்டை கண்டிப்பாக வச்சுக்கலாங்க. நல்ல முறையான கலரு, நல்லா பாருங்கள் நெத்தியில் நல்லா வெலை, நல்ல வெலை, நல்லா குடியாட்டை சேர்ந்த ஆடு கிடா குட்டி தான் இது. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணைக்கு கண்டிப்பாக அந்த கிடா குட்டி தேவைப்படும். அதான் இப்போ நான் சொன்ன அந்த 230 கொஞ்சம் முன்ன பண்ண நீங்கள் சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து நம்ம கண்டிப்பாக ஆட்டுக்குட்டி தர்றோம். அதில் மாட்டுக்கிறது இல்லை, ஆனால் கண்டிப்பாக நேரில் வந்து தான் ரேட்டு கொஞ்சம் முன்னே ரொம்பனா ரொம்ப எதிர்பார்த்து வராங்க. இதை கொஞ்சம் அனுசரித்து தருவாங்க ரொம்ப தூரிலேருந்து வந்தீங்கன்னாக்கா. அதுக்காக ரொம்ப படுநடியாக கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. நம்ம ரேட்டு எதனால் சொல்கிறேன்னா, ரேட்டை சொல்லிட்டா நம்ம சரி ரேட்டு இவ்வளோ சொல்லிட்டாங்க, இதுக்கு நம்ம கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்கிறதுனால தான் நம்ம ரேட்டையும் முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறோம். ஏன்னா மேக்ஸிமம் ரேட்டை சொல்ல மாட்டாங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கறிக்கடைக்கு கொண்டுட்டு போனாலே இந்த 31 ஆட்டியும், அதாவது கறிக்கு நான் சொன்ன ரேட்டில் அப்படி கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து எங்கே போய் கேட்டாலும் இது உண்மையான கருத்து தாங்க. ஏன்னா எதனால் பார்த்தாக்கா ரேட்டு இவ்வளோ சீப்பாக கிடைக்குது அப்படின்னாக்கா, என்ன காரணத்தால் கொடுக்குன்னு சொன்னால் அதையும் சொல்லிட்டேங்க. அதான் நம்ம இந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தையும் நம்ம கொஞ்சம் நம்ம ஃபார்மில் போட்டிருக்கக்கூடிய இந்த சூப்பர் நெப்பி அந்த மல்பெரியெலாம் திரும்ப ஓட்டிட்டு திரும்ப 2வது நடவை போட்டிருக்குறோம். அது பார்த்தோன்னா தீவனம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய தீவனத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 10 தாயாடை வச்சுக்கிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையமாக வச்சுருக்கும் போது கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்கும் போது பார்த்தாக்கா நம்ம அதிகப்படியான வேலைப்பளு இருக்கும்போது கூலியால் நம்பி தான் நம்ம பொழப்பு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ இதையும் நம்மளால் சமாளிக்க முடியல. மொதல் பிரச்சனை, நம்மக்கிட்ட கூலியால் இப்போ இருந்தாங்க, கூலியால் வந்து பார்த்தோன்னா இப்போ முடியும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே நான் கூலியால் நம்பி தான் பொழப்பு நடத்த வேண்டியதாக இருக்குது. நம்மளால் பண்ணை நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 300 தாய் கோழியும் ஒரு 20 ஆடு 20 தாயாடையும் வச்சு பார்த்தா நம்மளால் சொந்தம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிடலாங்க. இதெல்லாம் மாடு இருக்குது, நம்மகிட்ட ஜல்லிக்கட்டு மாடு கூட ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் தீவனம் கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், அதுக்கு ஏதாவது உடம்பு சொல்லனா கூட அதுக்கு மெடிசன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் சமாளிக்க முடியலங்க. இப்போ லேட்டஸ்டாக கூட ஒருத்தர் ஒரு பண்ணையில் நம்ம பண்ணையில் வேலைக்கு இருந்தார், அவரும் வேலை பிடிக்கும் சொல்லி நேற்றுக்கு கிளம்பிட்டார். அவர் கிளம்புனதுக்கப்புறம் நம்மளால் இப்போ 2-3 நாள் சமாளிக்க முடியாததால் தான் அந்த மாடுகளை கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பண்ணை பொதுவாக என்னுடைய பண்ணலாங்க, யாரோட பண்ணை எடுத்துக்கிட்டாலுமே கூலி ஆளுங்கிறது பெரும் சவாலான பிரச்சனை தாங்க. கூலி ஆள் கிடைக்கிறது பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எங்கள் பண்ணையில் அதே பிரச்சனை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம சொந்த ஆள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாக்க, அதாவது கூலிக்காரன் நம்பினா நம்ம பொழப்பு, கூலியால் பொழப்பு அரை பொழப்புன்னு பழமல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூலிக்காரனை நம்பி நம்ம ஒரு பொழப்பு நடத்தும் போது அந்த பொழப்பில் வெற்றிகரமாக செய்ய முடியல. அந்த காரணத்துக்காக தான் நம்ம ஒரு 31 உருப்படியை தற்காலிகத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அதை நேரில் வந்து பார்த்து யாரும் வருத்தப்பட வேண்டாம், ஒவ்வொரு ஆட்டையும் முடிஞ்ச வரையும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த ஆடெலாம் கண்டிப்பாக சரி, நாங்கள் 2 மாதத்தில் குட்டி போட்டிருந்த ஆடெலாம், இதோட குட்டி தான் இது. இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஆடு நம்ம காமிச்சிட்டோன்னாக்கா நமக்கு யாருக்கும் மன வருத்தம் இல்லை. அதனால தான் ஆடுக்கிட்ட முடிஞ்ச வரையும் காமிக்கிறோம் எல்லாத்தையுமே. இந்த ஆடெலாம் கொஞ்சம் வயசாச்சு. இந்த ஆடு தான் நம்ம பண்ணையில் இருக்கிறதுலே வயசான ஆடுங்க. பாக்கெல்லாம் ஓரளவுக்கு சுமாரான வயசு உள்ளது தான் எல்லாமே. இந்த கடை தான் சொல்லிட்டேன், வயது என்ன பல்லே சேரல. நான் பிடிச்சிட்டு வரும்போது 1 மாதம் முடி பிடிச்சிட்டு வந்தால் பல்லு சேரல, இப்போ சேர்ந்துச்சு நான் கவனிக்கலான்னு. இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் குறாதாங்க. இந்த மாதிரி எல்லாம் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 குட்டி நிற்கிதுங்க பண்ணையில். எல்லாம் குட்டி 5 குட்டி நிற்குது. எல்லாம் குட்டிலாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா அந்த குட்டிலாம் முறையாக பராமரிச்சிங்கனாக்கா நல்லா ரேட்டுக்கு போகுங்க. இளம் குட்டியில் தாங்க வருமானமே நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த இது போன்ற இந்த வயசுடைய இந்த கிடா குட்டிகள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 குட்டி நிற்கிது. இப்போ இந்த கிடா விட்டு அதாவது முறையாக தீவனம் கொடுத்து நல்லா பராமரித்து வந்தோம்னாக்கா நல்லா நமக்கு வெயிட் கெயின் நல்லா கிடைக்கும். அதாவது பொங்கல் கரெக்டாக நம்ம விற்கலாம். நம்ம 8 கிடா குட்டி நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் இந்த அது சேலம் கருப்பு நிறத்தை சேர்ந்த ஆடு. இதெல்லாம் நல்லா குட்டி போடுச்சு, நல்லா பால் வளம் உள்ள ஆடு மட்டும், இங்கே இருக்கிறதுலேயே நல்லா பால் வளம் உள்ள ஆடு மட்டும்தான். இந்த ஆடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி போடணும், எடுத்துகிட்டா காத்திரமா இந்த ஆட்டோட குட்டி கிளம்பும். ஓரளவுக்கு ஆட்டை எல்லாத்தையும் காமிச்சு நினைக்கிறேன். ஒரு இதெல்லாம் இப்போ போட்ட இளம் குட்டி தான் இதெல்லாம். இந்த குட்டி அந்த கணக்கில் தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஆட்டுகள் அனைத்தையும் காமிச்சாச்சு. நான் விற்கிறேன், எது விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த ஆட்டை காமிக்காமல் இருந்தேன். இந்த ஆடும் பார்த்தீங்கன்னா இதுவும் 2 குட்டியோடு தான் நிற்குது. இதில் நல்லா பால் வளம் கொண்ட ஆடு தான். இது பல்லையாட்டு சேர்ந்த ஆடு இதெல்லாம். இதெல்லாம் பல்லையாட்டில் நல்லா பால் வளம் இருக்குது, நல்லா ஓட்டம், நல்லா உடம்பு, நல்லா எப்போதுமே திட காத்திரமாக இருக்கக்கூடிய ஆடுகள் என் பண்ணையில் வந்ததுலேருந்து. அதனால் இந்த ஆடெலாம் கண்டிப்பாக பால் நல்லாயிருக்கும். அதான் விருப்பம் உள்ளவரங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் தொடர்பு கொள்கிறதுக்கோ அல்லது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வருங்கிறத எண்ணமெல்லாம் வேண்டாம். யாருக்கு வேணும்னு நினைக்கிறதோ கண்டிப்பாக நேரில் வாங்க. அட்ரஸை திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், கருப்பிலாக்கட்டளை அஞ்சல், கள்ளக்குடி கிராமம், அவினாஸ் ஒருங்கிணைந்த பண்ணைகள் இந்த ஆடுகள் பூரா நிற்கிது. கண்டிப்பாக யார் முன்னாடி வரீங்களோ கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ரேட் பேசி கொடுத்துருவோம். அதில் மாட்டிருக்கிறது இல்லை. அதாவது நல்லது. நான் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல வாய்ப்புகள் நம்ம நேரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.